ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேராமெட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிளாட்டும் லேஅவுட்டும் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆட்டோகேட்லேயே. ஸோ அடுத்து வந்து நம்ம ஸ்கெட்சப் சாஃப்ட்வேர் பார்க்கலாமா இல்லை வந்து ஆட்டோகேட் 3D பார்க்கலாமான்னு வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதை பொறுத்து நான் வந்து வீடியோஸ் போடுறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டுவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்றைக்கி இந்த என்ன பார்க்க போகிறோன்னா இந்த பிளானை வந்து எப்படி வந்து லேஅவுட்லேயும் பிடிஎஃப்லேயும் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிளாட்னு இங்கே ஒரு சிம்பிள் இருக்குல்ல, ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே வரும். ஸோ இதில் வந்து நான் என்ன சூஸ் பண்ணுவேன், நேம்ங்கிற பிரிண்டர் பிளாட்டில் வந்து நேம்ங்கிறதுல ட்ராயிங் ஃபைல் டு பிடிஎஃப். ஸோ இன்டர்வியூவில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பிடிஎஃபாக மாற்ற சொல்லுவாங்க நீங்கள் பண்ண டயக்ராமை. ஸோ இப்படி தான் பண்ணணும், நல்லா பார்த்துக்கோங்க. ட்ராயிங் ஃபைல் டு பிடிஎஃப் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே வந்து A4 ஐஎஸ்ஓ A4 கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே விண்டோன் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு எனக்கு இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வர எனக்கு இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி அப்புறம் சென்டர் த பிளாட் கொடுத்துறேன். இப்போ ப்ரிவ்யூ பார்க்குறேன். ஸோ ப்ரிவ்யூ பார்த்தோன்னா பாருங்கள் எனக்கு வந்து என்னோடய பிளான் வந்து கரெக்டாக சூட் ஆகிட்டு. ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஓகே கொடுத்துட்றேன். ஸோ ஓகே கொடுத்தா எனக்கு லொக்கேஷன் கேட்கும். ஸோ நான் என்னோடய டெஸ்க் டாப்பில் நான் கொடுத்துறேன், ஒயிட்டி மாடல் அந்த மாதிரி நான் கொடுத்துட்றேன். ஸோ சேவ் கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு வந்து பிடிஎஃபாக வந்து சேவ் ஆகிடுச்சு, சரிங்களா. ஸோ அடுத்து வந்து என்னென்னா இப்போ இதில் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நான் இந்த லேஅவுட் 2 கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்தோன்னே இந்த மாதிரி வரும். நான் என்ன பண்ணுறேன், இதை டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே மேலே வந்து லேஅவுட்டும் காட்டும். ஸோ இதில் வந்து ரெக்டாங்குலர் சூஸ் பண்ணிவிட்டு எனக்கு இந்த கார்னர்லேருந்து எனக்கு இந்த பாட்டம் கார்னர் வர. ஸோ இப்படி நான் கொடுத்தேன்னு வைங்களேன். ஸோ எனக்கு என்னோடய அந்த மாடலில் வந்து எங்கெங்கே என்னென்ன டயக்ராம் இருக்கோ அது எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ நான் இதை எடிட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுறேன், உள்ளே டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணுவோம், எனக்கு இது வந்து இதாகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இசட் என்ட்ரு கொடுத்துட்டு ஸோ இதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ஜூம் பண்ணிக்கிறேன். எனக்கு இது மட்டும் ஜூம் ஆகிட்டால் போதும் அப்படின்னு. ஸோ இப்போ நான் வெளியே கிளிக் பண்ணக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், இப்போ அகெயின் நான் என்ன பண்ணுறேன், பிளாட் பண்ணுறேன். ஸோ பிடிஎஃப், ஸோ இங்கே A4 தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்பிளே எக்ஸ்டெண்டு அது மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேன், விண்டோன்னு எடுத்துருந்தேன். இங்கே வந்து லேஅவுட் யூஸ் பண்ணாலும் டிஃபால்ட்டாக அதுவே லேஅவுட்னு வந்துடும். ஸோ நான் ப்ரிவியூ கொடுக்குறேன். ஸோ ப்ரிவியூவில் பார்த்தீங்களா, ஸோ எனக்கு அப்படியே அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இன்கேஸ் வந்து எதுவும் டெப்லேட் எதுவும் வச்சுருக்கேன் அப்படின்னா அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த லேஅவுட்லேயே வந்து நான் இப்போ டெலிட் பண்ணிக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், என்னோடய டயக்ராம் வந்து இவ்வளோ தூரம் இருக்குது, பிளான் வந்து இவ்வளோ தூரம் இருக்குது. இந்த இடத்துல வந்து என்னோடய டெம்ப்ளேட் வரப்போதுன்னா நீங்கள் வந்து மறுபடியும் என்ன பண்ணலாம், புதுசாக வந்து ஒரு ரெக்டாங்கிள் வந்து இந்த இடத்துல இப்படி க்ரியேட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதாவது லேஅவுட்டில் வந்து நீங்கள் தனித்தனியாக வந்து என்ன பண்ணிக்கலான்னா உங்களுக்கு தேவையான, லைக் வந்து இந்த இடத்துல வந்து கம்பெனி நேம் என்ன, யார் பண்ணால் என்ன, இது நார்மலாக டேட்டு சப்மிஷன் டேட்டு எல்லாமே வரும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி தனித்தனியாக பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து லேஅவுட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த லேஅவுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளே வந்து பேப்பர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் உண்டு. ஸோ எனக்கு அந்த ஆப்ஷன் நீ காட்டல. ஸோ எனக்கு அந்த ஆப்ஷன் காட்டணும்னு நான் அதை வந்து வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். ஸோ கண்டிப்பாக அடுத்து வந்து என்ன சாஃப்ட்வேர் போடலான்னு வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை பொறுத்து நான் வந்து சாஃப்ட்வேர் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸ்கெட்சப்பா இல்லை வந்து ஆட்டோகேட் 3D கண்டினியூ பண்ணணுமா என்னென்னு சொல்லுங்கள். ஸோ இன்னையோட வந்து ஆட்டோகேட் கிளாஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ வீடியோஸ் எல்லாம் பார்க்கலன்னா வந்து பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கேன். ஸோ மறக்காமல் போய் பார்த்துருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. ஸோ எதுவும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி நான் மாற்றிட்டு நான் இன்னும் பெட்டராக நான் பண்ணுறேன்.